இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்? ஓகே சோ என்ன பார்க்க போறோம் அப்படினா இது प्रीवियस செகண்ட் எக்ஸாம்பிளா நம்ம போட்டுருக்க ப்ராப்ளம். சோ இதோட கரெக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் நான் எடுத்து எழுதிட்டேன். இதுதான் அதோட மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸ் கரெஸ்பாண்டிங் அண்ட் கரெக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் இது நார்மலைஸ்டு மாடல் மேட்ரிக்ஸ். இது ஏற்கனவே ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுல கால்குலேட்டர் யூஸ் பண்ணி நம்ம எப்படி கத்துக்க போறோம் அப்படிங்கறதுதான் விஷயம். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் இந்த கியூபிக் ஈக்குவேஷன் இருக்கு பாருங்க, இதை எப்படி சால்வ் பண்றது கால்குலேட்டர்ல? ஏன்னா நம்ம சிந்தட்டிக் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணிருக்கிறோம். சோ இந்த சிந்தட்டிக் டிவிஷன்ல இருந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்றது பாருங்க. இதுல மோடு ரைட்டா? சோ இந்த மோடு பாத்தீங்கன்னா கால்குலேட்டர் வந்து நான் 991 MS யூஸ் பண்ணிருக்கிறேன். சோ இந்த 991 MS இப்போ இங்க மோடு பாருங்க, மோட்ல நீங்க பிரஸ் பண்ண பிரஸ் பண்ண உங்களுக்கு மோட் வந்து சேஞ்ச் ஆயிட்டே வருது. ஓகேங்களா? கிளியரா தெரியுதுங்களா? சோ அப்ப இதுல நான் இப்போ ஈக்குவேஷன் சால்வ் பண்ணணும் அப்படின்னா, இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் டைம் பிரஸ் பண்ணிருக்கேன், செகண்ட் டைம், தேர்ட் டைம். தேர்ட் டைம் இந்த மோட் பிரஸ் பண்ணும் போது எனக்கு வந்து EQN இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வந்து ஈக்குவேஷன் மோடு. சோ இந்த ஈக்குவேஷன் மோட நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சோ சூஸ் பண்ணா உங்களுக்கு என்ன க்வெஸ்சன் கேக்குது? அன்னோன்ஸ் வந்து 2 or 3 கேக்குது. இங்க ஒரு ரைட் ஏரோ இருக்கு பாருங்க. இந்த அன்னோன்ஸ் கேக்குறது வந்து உங்களுக்கு இந்த x + y + z = 4, 2x + 3y = 4z = 6 இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்றது. தட் இஸ் சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன் சால்வ் பண்றதுக்கான ஆப்ஷன் இந்த அன்னோன்ஸ். ஓகேங்களா? இங்க ஒரு ரைட் ஏரோ இருக்கு இல்லையா, அதுக்கு நீங்க இந்த ரைட் ஏரோ பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா டிகிரின்னு இருக்கு பாருங்க. சோ இந்த டிகிரியில 2 or 3 கேக்குது. சோ அந்த 3 அங்க இருக்கிற கியூபிக் ஈக்குவேஷன், லாம்டா கியூப்ல ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, சோ அதனால அந்த 3 தான் அது. ஓகே சோ இப்ப நான் 3 கொடுக்குறேன். சோ 3 கொடுத்தோடனே ஏங்கிறது க்வெஸ்சன் மார்க் என்னன்னு கேக்குது. சோ ஏங்கிறது என்ன அப்படின்னா, ரைட், சோ ஏங்கிறது என்னன்னா அந்த லாம்டா கியூபோட கோஎஃபிஷியன்ட். லாம்டா கியூபோட கோஎஃபிஷியன்ட் 1. எப்பவுமே லாம்டா கியூபோட கோஎஃபிஷியன்ட் 1 தான் வரும் கியூபிக் ஈக்குவேஷன்ல, எஸ்பெஷலி இங்கே நம்ம போடுற ப்ராப்ளத்துல, குவாட்ரடிக் ஈக்குவேஷன்ஸ்ல. சோ அடுத்தது லாம்டா ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்ன? 0. ஓகே, அகெயின் 0 வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ் அந்த இதெல்லாம் கிடையாதுங்க. அடுத்தது லாம்டா வேல்யூ என்ன? அந்த அடுத்த சீன்ங்கிறது வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லாம்டா. ஸோ அது வந்து -3 சைனோட கொடுக்கணுங்க. அடுத்தது டி வேல்யூ. டிங்கிறது கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட் என்னது? -2. ஸோ -2. ஓகேங்களா? ஸோ இது 3 கொடுத்துட்டேன்னா எனக்கு வேல்யூஸ் இங்கே கிடைக்குது பாருங்க. x1 = 2, ரைட், x2 = -1. இப்ப ஈக்குவல் டு கொடுத்தா ஏங்கிற க்வெஸ்டின் மார்க் வந்துருது. ஓகே, சோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து 2 வேல்யூ தான் காட்டுது, 1, 2, இன்னொன்னு -1. ஓகேங்களா? சோ திரும்ப ஈக்குவல் டு நான் பிரஸ் பண்ணி காட்டுறேன். இதெல்லாம் நம்ம கொடுத்த டேட்டா, இது கால்குலேட் பண்ணி கால்குலேட்டர் ஈக்குவல் டுன்னு வருது இல்லையா, அதுதான் உங்களோட ஆன்சர். சோ x1 = 2, அடுத்த வேல்யூ x2 - -1. ஆனா இங்க 3x3 மேட்ரிக்ஸ், அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 3x3 மேட்ரிக்ஸ். அதனால உங்களுக்கு 3 ஐகன் வேல்யூ கிடைக்கணும். ஆனா என்கிட்ட 2 ஐகன் வேல்யூ தான் கால்குலேட்டர் காட்டுது. சோ விச் மீன்ஸ் வாட் அப்படின்னா, ஆக்சுவலா இந்த வேல்யூஸ் வந்து லாம்டா வேல்யூஸ் கரெஸ்பாண்டிங்கா என்ன அப்படின்னா நம்மளுக்கு கால்குலேட்டர் காட்டுறது 2 - -1 மட்டும்தான். சோ அப்ப 3வது வேல்யூ என்ன அப்படின்னா, கடைசியா கால்குலேட்டர்ல எந்த வேல்யூ விசிபிள் ஆகுதோ அந்த வேல்யூ தான் உங்களுக்கு ரிப்பீட்டட். ஓகே, சோ டெஃபினட்டா 3 ஐகன் வேல்யூ கண்டிப்பா எக்ஸிஸ்ட் ஆகுங்க. அந்த 3 ஐகன் வேல்யூ வந்து 2 - -1 - -1. ஓகேவா? இதுதான் நம்ம ப்ரீவியஸ் கேஸ்ல போட்டோம், -2 - -1 போட்டோம். சோ அந்த ஐகன் வேல்யூஸ் தான் இது. நீ ஆர்டர் சேஞ்ச் ஆயிருக்கு அவ்வளவுதான். சோ ஆர்டர் சேஞ்ச் ஆகிறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? சோ கால்குலேட்டர்ல லாஸ்டா காட்டுற வேல்யூ தான் ரிப்பீட்டட் ஐகன் வேல்யூ, ரைட்? சோ இனி அடுத்து இதுதான் கியூபிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி ஆன்சர் போடுறது. சோ நீங்க யூ கேன் அவாய்ட் தட் சிந்தட்டிக் டிவிஷன்ஸ் மெத்தட், அது போட்டு நம்ம போடுவோம் இல்லைங்களா, அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். டைரக்ட்லி யூ கேன் ரைட் த ஐகன் வேல்யூஸ். ஓகே, சோ இப்போ அடுத்தது இப்ப மேட்ரிக்ஸை எப்படி ஸ்டோர் பண்றதுன்னு பார்ப்போம். ஓகே, சோ இப்ப இது வந்து ஈக்குவேஷன் மோட்ல இருக்குதுங்க, ரைட்? சோ இப்ப நீங்க மோட திரும்ப சேஞ்ச் பண்ணணும், சேஞ்ச் பண்ணாம மேட்ரிக்ஸ் போட முடியாது. சோ அதே மாதிரி 3 டைம் நீங்க இதை பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஈக்குவேஷன் மேட் வெக்டர் கால்குலஸ் அந்த மோடு வந்துடும். சோ அதுல வந்து மேட்ரிசஸ்க்கு 2, 2. சோ 2 கொடுத்துறோம். சோ இப்ப 2 கொடுத்தோடனே என்ன ஆகுது எனக்கு, அங்க இருக்கிற மேட்ரிக்ஸ் இந்த இடத்துல மேல பாருங்க, இந்த இடத்துல மேட் அப்படிங்கறது உங்களுக்கு தெரிய வரும்.
ஓகே தெரியுதுங்களா மேட் அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் ஒரு ஈக்குவேஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துல அதோட விசிபிள் இருக்கும், அந்த கால்குலேட்டரோட டிஸ்பிளேல அந்த மோடில் இருக்குது அப்படிங்கிறது அங்கே மென்ஷன் ஆயிருக்கும். ஓகே மேட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இப்போ நான் மேட்ரிக்ஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு எல்லாமே ஷிஃப்ட் 4 அப்படிங்கிறது தான் ஷார்ட்கட் கீங்க. ஷிஃப்ட்டு அதுக்கப்புறம் 4ங்கிற நம்பரை ப்ரெஸ் பண்ணணும். ஓகே ஸோ ஷிஃப்ட் 4 கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ அகெயின் நான் ப்ரெஸ் பண்ணுறேன், ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே இருக்க 4 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டைமென்ஷன் எடிட் மேட் அப்படின்னு வரும். ஓகே ஸோ இங்கே ஒரு ரைட் ஏரோ இருக்கு பாருங்க, ரைட் ஏரோ கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டிஇடிங்கிறது டிட்டர்மினன்ட் வேல்யூ, டிஆர்என்கிறது டிரான்ஸ்போஸ். ஓகே ஸோ இப்போ நான் அகெயின் இந்த ஏரோ கிளிக் பண்ணி வரேன். டைமென்ஷன் இது எதுக்கு டைமென்ஷன், ஃபர்ஸ்ட் நான் வந்து மேட்ரிக்ஸை ஸ்டோர் பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஏங்கிற மேட்ரிக்ஸை ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ ஏங்கிற நேம் வேணும் அப்படின்னா 1. ஓகே ஸோ இது வந்து கம்ப்யூட்டர் மாதிரி இல்லைங்க, கம்ப்யூட்டரில் வந்து உங்களுக்கு நம்ம ஃபீட் பண்ணுறதை டைரெக்டாக ஃபீட் பண்ணிக்கலாம், இதில் வந்து நம்ம இங்கே இருக்கிற கீஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபீட் பண்ணி ஆகணும். ஓகே மேட் ஏ ப்ராக்கெட்டில் எம் கிராஸ் என்னங்கிறது, எம் ஈக்குவல் டு க்வெஸ்டின் மார்க். அது என்ன கேட்குது அப்படின்னா ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் என்ன. ஓகே ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் என்ன, ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் என்ன, எம் வேல்யூ இங்கே 3/3, எல்லாமே 3/3 மேட்ரிக்ஸ் தான் இல்லையா. ஸோ அதனால இந்த இடத்துல 3 கொடுங்க, 3 கொடுத்து ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணணும். இப்போ எண்ணுக்கு ஒரு க்வெஸ்சன் மார்க் கேக்குதா, சோ அப்ப எண்ணோட வேல்யூ என்ன, 3 தான். ரைட் நம்பர் ஆஃப் ரோஸ் நம்பர் ஆஃப் காலம்ஸ் ரெண்டுமே 3 தான். இப்போ ஈக்குவல் டு கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்னன்னு கேக்குது, மேட்ரிக்ஸ் A11 ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்ன. இப்போ மேட்ரிக்ஸ் குள்ள இருக்கிற ஒரு ஒரு வேல்யூவையும் நாம சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். சோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து மேட்ரிக்ஸ்ல 0, சோ 0 கொடுத்து ஈக்குவல் டு கொடுங்க. அடுத்து மேட் A12 னு மாறிச்சு பாருங்க. ஸோ அடுத்த எலிமெண்ட் கேட்குது, A12ங்கிறது செகண்ட் எலிமெண்ட், 1 ரோ வைஸாக வரணும் என்ட்ரி. ஸோ 1 கொடுத்து ஈக்குவல் டு, ஒரு ஒரு நம்பரும் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஈக்குவல் டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணிகிட்டே வரணும். ஸோ அடுத்தது A13 1 ஈக்குவல் டு, அடுத்தது A21 1 ஈக்குவல் டு, அடுத்தது A22 0 ஈக்குவல் டு, அடுத்தது A23 அதுவும் 1 ஈக்குவல் டு, அடுத்தது A31 1 ஈக்குவல் டு, அடுத்தது A32 1 ஈக்குவல் டு, அடுத்தது A33 0. ஓகே சப்போஸ் இப்போ உங்களுக்கு கரெக்டாக ப்ரெஸ் பண்ணணுமா, கரெக்டாக வேல்யூஸ் எல்லாம் கரெக்டாக என்ட்ரி பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத செக் பண்ணணும் அப்படின்னா இன்னொரு தடவை ஈக்குவல் டு கொடுத்து பாருங்க. 0 1 1 1 0 1 1 1 0 புரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா ஸோ இதுதான், இப்படி தான் ஒரு மேட்ரிக்ஸை நம்ம ஃபீட் பண்ணுறோம். இது ஃபீட் பண்ணோடனே இந்த பட்டன் இருக்கு இல்லைங்களா, ஏசி பட்டன், அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் நார்மல் மோடுக்கு வந்துடுங்க. இப்போ வந்து நம்ம கொடுத்த மேட்ரிக்ஸ் கால்குலேட்டரில் ஃபீட் ஆயிருக்கும். ஓகேங்களா ஸோ அடுத்தது இதில் நம்ம டிட்டர்மினன்ட் கால்குலேட் பண்ணுறது பாருங்கள், ஷிஃப்ட்டு 4 போட்டு இந்த ரைட் ஏரோ இருக்கு இல்லைங்களா, ரைட் ஏரோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டிஇடி இருக்க, டிஇடி. ஸோ அதுக்கு நம்பர் 1 போட்டிங்கன்னா இங்கே டிட்டர்மினன்ட்டு டைப் ஆயிரும். டைப் ஆனதுக்கப்புறம் அங்கே என்ன வரணும் அப்படின்னா மேட்ரிக்ஸ் ஏ வரணும். ஸோ இப்போ 3 ப்ரெஸ் பண்ணி 1 கொடுத்தீங்கன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்துடும், ஈக்குவல் டு கொடுத்தீங்கன்னா 2. ஓகேங்களா ஸோ டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து 2. நீங்கள் அங்கே அவால்வேட் பண்ணியிருக்கேன், மேபி கால்குலேட்டரில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்னடா இவ்வளோ கஷ்டமாக இருக்கேன்னு நீங்கள் ஃபீல் பண்ணலாம், ஆனால் நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் கால்குலேட் பண்ணுறதுக்குள்ளே இதை போட்டுட்டு போயிடலாம். ஓகே ஸோ இப்போ டிட்டர்மினன்ட் கால்குலேட் பண்ணுறதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. ஓகே ரைட் இப்போ அடுத்து வேல்யூக்கு வரேன். அடுத்து என்ன, மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் எப்படின்னு சொல்லணும் இல்லைங்களா. ஸோ ஒரு மேட்ரிக்ஸ் ஸ்டோர் பண்ணியாச்சு, இன்னொரு மேட்ரிக்ஸ் நான் ஸ்டோர் பண்ணணும். ஸோ அப்போ இன்னொரு மேட்ரிக்ஸ் வந்து இந்த எண்ணுங்கிற மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸை நான் எப்படி ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்னா எகைன் ஷிஃப்ட் 4 போகிறேன், டைமென்ஷன் போகிறேன், ஏல ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணியாச்சு, இப்போ 2 போகிறோம். 2 ஆர்டர் 3/3 தான். ஸோ 3 = 3 = கொடுத்துட்றோம். B11 -1/√2 இருக்கு, ஸோ அப்படியே டைப் பண்ணுங்க, அதை -1/√2 ஈக்குவல் டு. ஓகே அடுத்தது மேட்ரிக்ஸ் B12 அடுத்த எலிமெண்ட் 1/√3 ஈக்குவல் டு. ஓகே அடுத்தது -1/√6 ஓகே அடுத்தது 0 அடுத்தது 1/√3 அடுத்தது 2/√6 ஒரு ஒன்றும் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் ஈக்குவல் டு கொடுத்துட்டு வரணும், அப்போ தான் உங்களுக்கான வேல்யூஸ் உள்ள ஸ்டோர் ஆகும். 1/√3 அடுத்தது -1/√6 இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும், ஏன்னா இந்த √2 மாடல்லையே இந்த மேட்ரிசஸ் இருக்காது, அப்படியே அது டெசிமலாக கன்வெர்ட் ஆகி இதில் ஷோ ஆகும். ஓகேங்களா ரைட் ஸோ அப்போ இதுதான் அந்த வேல்யூஸ் ரைட். ஸோ இப்போ பி செட் பண்ணியாச்சு. எப்போவுமே ஒரு மேட்ரிக்ஸ் ஸ்டோர் பண்ணோன்னா நீங்கள் மறக்காமல் அமுத்த வேண்டிய பட்டன் ஏசி பட்டன்.
ஓகே அமுத்தி இப்படி ஜீரோ வந்துடணும். ஓகே ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் ஜீரோ வந்துடணும். இப்போ எப்படி மல்டிப்ளை பண்ணுறது? ஓகே ஸோ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பார்க்கணும் அப்படின்னா பாருங்க, ஷிஃப்ட் ஃபோர். அதுக்கு முன்னாடி என்ன நம்ம மல்டிப்ளை பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. மல்டிப்ளை பண்ண வேண்டியது வந்து டைங்கலைசேஷன் ப்ராசஸில் தான் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். என் ட்ரான்ஸ்போஸ் ஏஎன், ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே என்ன வரணும் அப்படின்னா, நம்ம பீனு ஸ்டோர் பண்ணிக்கோங்க இல்லைங்களா, இது கேல்குலேட்டரில் நம்ம என்னங்கிறத வந்து பீனு ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ பி டிரான்ஸ்போஸ் ஏ பின்னு நம்ம கொண்டு வரணும். ஓகே ஸோ பி டிரான்ஸ்போஸ் ஏ பிங் போது இது வந்து டிரான்ஸ்போஸ் ஆஃப் பி இன்டு மேட்ரிக்ஸ் ஏ. ஓகே கேல்குலேட்டரில் எப்படி டைப் ஆகி வரும்னா இந்த மாதிரி வரும், டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட் பி இன்டு மேட் பி. இந்த மெத்தட்லாம் கேல்குலேட்டரில் வரணும், ஓகேங்களா? இந்த மேட் ஏ மேட் பின்னு வர்றதுக்கு எல்லாமே நம்ம த்ரீங்கிறத ப்ரெஸ் பண்ணணும். அப்போ பாருங்க இப்போ எப்படி கொண்டு வரோம்னு பாருங்க, ஷிஃப்ட் ஃபோர், ஓகேங்களா? இந்த த்ரீ இப்போ ஸ்டோர் பண்ண மேட்ரிக்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு இந்த த்ரீ தான் யூஸ் பண்ணணும், ரைட்? அதுக்கு முன்னாடி எனக்கு டிரான்ஸ்போஸ் வரணும் இல்லையா, டிரான்ஸ்போஸ் வரணும் அப்படின்னா ரைட் ஏரோ. ஸோ ரைட் ஏரோ ப்ரெஸ் பண்ணால் டூங்கிறது டிரான்ஸ்போஸ், டூ கொடுத்தா இப்போ டிரான்ஸ்போஸ் வந்துருச்சு. இப்போ அடுத்து அங்கே என்ன வரணும், மேட் பி வரணும், ஓகேங்களா? ஸோ இப்போ மேட் பி வரணும்னா இப்போ த்ரீல போய் டூ கொடுத்தீங்கன்னா டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட் பி. இப்போ நார்மல் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள். அடுத்து மேட் ஏ, ஷிஃப்ட் ஃபோர் போய் த்ரீ போய் ஒன், மேட் ஏ. அப்புறம் நார்மல் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள், அடுத்து ஷிஃப்ட் ஃபோர் த்ரீ மேட் பி, ஓகேங்களா? ஸோ அப்போ டைப் ஆகி வர்றது எனக்கு அந்த மாதிரியே வந்துருச்சு. இப்போ ஈக்குவல் டு கொடுத்தீங்க அப்படின்னா ஆன்சர் வருது பாருங்க, இதுதான் மேட்ரிக்ஸ் ஆன்சர். ஓகே மேட்ரிக்ஸ் ஆன்சர் என்னன்னு வருது, ஆன்சர் ஒன் 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 மைனஸ் ஒன் வந்துருச்சுங்களா. அடுத்தது அடுத்த எலிமெண்ட் வேணும்னா இங்கே ப்ரெஸ் பண்ணுங்க, ஏ ஒன் டூ ஜீரோ, ஏ ஒன் த்ரீ ஜீரோ, ஏ டூ ஒன் ஜீரோ, ஏ டூ டூ டூ, ஏ டூ த்ரீ ஜீரோ, ஏ த்ரீ ஒன் ஜீரோ, ஏ த்ரீ டூ ஜீரோ, ஏ த்ரீ த்ரீ மைனஸ் ஒன். ஸோ அப்போ என்ன கிடச்சிருக்கு, ஃபைனலான ஆன்சர் எனக்கு கிடைச்சிருச்சு. அது என்னது, டயங்கனல்ஸ் மேட்ரிக்ஸ். டயங்கனல் மேட்ரிக்ஸ் என்ன கிடைச்சது, மைனஸ் ஒன் ஜீரோ ஜீரோ, ஜீரோ டூ ஜீரோ, ஜீரோ ஜீரோ மைனஸ் ஒன். இதுதான் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ். இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணி போடணும் அப்படின்னா மல்டிப்ளிகேஷனுக்கு கேல்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கலாங்கிறக்காக சொல்ல வரேன், ஓகேங்களா? இல்லை எனக்கு டி இஸ் ஈக்வல் டு என் ட்ரான்ஸ்போஸ் ஏ என் எழுதுனதுக்கு அப்புறம் மூணு மேட்ரிக்ஸ் எழுதிடுவோம், ரெண்டு ரெண்டு மேட்ரிக்ஸாக தான் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் மேனுவலாக பாசிபிள், ஓகேங்களா? ஸோ ஒரு மேட்ரிக்ஸ் எழுதிட்டு அடுத்த ரெண்டு மேட்ரிக்ஸை நான் மல்டிப்ளை பண்ணி எழுதணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா, இப்போ ஷிஃப்ட் ஃபோர், ஓகேங்களா, போயிட்டு இப்போ நான் ஃபஸ்ட்டு பி டிரான்ஸ்போஸ் ஏ இருக்கு இல்லையா, அதை மட்டும் மல்டிப்ளை பண்ணி காட்டுறேன். ஸோ டிரான்ஸ்போஸ் ஆஃப் வரணுங்களா, ஸோ டூ, ஷிஃப்ட் ஃபோர், த்ரீல போய் மேட்ரிக்ஸ் பி, நார்மல் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள், அப்புறம் ஷிஃப்ட் ஃபோர், அப்புறம் த்ரீ மேட்ரிக்ஸ் ஏ, ஈக்குவல் டு போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆன்சர் கிடைக்கும். ஸோ இது எதனால இந்த மாதிரி டெசிமல்ஸில் வருது அப்படின்னா, உங்களுக்கு எல்லாமே ஒன் பை ரூட் டூ ஒன் பை ரூட் த்ரீன்னு இருக்கு இல்லையா, ஸோ இதை ப்ரெஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணதுக்கான ஆன்சர், அதுக்கப்புறம் இந்த மேட்ரிக்ஸ் ஆன்சர் எடுத்துகிட்டு போய் ஓகே இதை எடுத்து நீங்கள் எழுதிக்கலாம். எழுதிட்டு இப்போ ஷிஃப்ட் ஃபோரு த்ரீல இங்கே ஃபோர் இருக்குது பாருங்கள், இதுதான் மேட்ரிக்ஸ் ஆன்சர். ஃபோர் கொடுத்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் ஆன்சர் வந்துடும். இன்டு போட்டு ஷிஃப்ட் ஃபோர் போட்டு த்ரீ போட்டு மேட்ரிக்ஸ் பி இது கொடுத்தீங்கன்னா இப்போ நம்மளோட ஆன்சர்ஸ் நம்மளுக்கு எக்ஸிஸ்ட் ஆகிடும், ஓகே? ஸோ இப்படி தான் நம்ம கேல்குலேட்டர் யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ யூ கேன் ஈஸிலி கேல்குலேட் தட் இஸ் யூ கேன் யூஸ் திஸ் கேல்குலேட்டர் ஃபார் எவாலுவேட்டிங் ஆல் த மல்டிப்ளிகேஷன்ஸ், மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன்ஸ், ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு ரீகேப், ஓகேங்களா? ஸோ என்ன ரீகேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதே மூணு ஐகன் வேல்யூஸ் டிஃப்ரெண்டாக இருந்ததுன்னா நீங்கள் கியூபிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறது ஈக்குவேஷன் மோட் போய் சால்வ் பண்ணும்போது அதுவே மூணு வேல்யூ காமிச்சிடும். ஸோ நீங்கள் மூணு வேல்யூ டைரெக்டாக எழுதி பார்த்துக்கலாம். நீங்கள் எக்ஸாம்பிள் ஒன் எடுத்து நீங்கள் அந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபீட் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, ஓகேவா? ரைட். ஸோ இப்போ ஒரு சில விஷயங்கள் எடுத்துக்கலாம், ஓகேங்களா? எனக்கு இந்த சம்ல எஸ் ஒன் என்ன கிடைச்சது அப்படின்னா ஜீரோ கிடைச்சது, எஸ் டூ என்ன கிடைச்சதுன்னா மைனஸ் த்ரீன்னு நினைக்கிறேன், எஸ் த்ரீ வந்து டூ, இதுதான் என்னோட வேல்யூஸ், ரைட்? ஸோ இப்போ ஐகன் வேல்யூஸ் என்ன கிடைச்சது நம்மளுக்கு, மைனஸ் ஒன், மைனஸ் ஒன், டூ, இந்த மூணு தான் ஐகன் வேல்யூ, ஓகேங்களா? ஸோ இப்போ நான் கண்டுபிடிச்ச ஐகன் வேல்யூஸ் கரெக்ட் தானா அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சோடனே வெரிஃபை பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னா, சம் ஆஃப் த ஐகன் வேல்யூஸ், ரைட், sum of the eigenvalues is equal to S1. அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் த ஐகன்
eigenvalues. Product of the eigenvalues is equal to S3. Okay, so sum of the eigenvalues அப்படிங்க போது இதெல்லாம் add பண்ணி பாருங்க. Minus 1 plus minus 1 plus 2. Automatically 0. So S1 ஓட value 0. இப்போ இது மூணையும் multiply பண்ணுங்க. Minus 1 into minus 1 plus 1. 1 into 2, 2. Product of the eigenvalues. இந்த ரெண்டு property ரொம்ப ரொம்ப important property. இந்த properties use பண்ணாம ஒரு 2 mark நம்ம calculate பண்ண முடியாது. ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணி எவாலுவேட் பண்ற மாதிரி தான் இருக்கும். சோ அது உங்களுக்கு 2 மார்க்ஸ் ஏதாவது ஈஸியா போடக்கான வீடியோஸ் ஏதாவது போடுற மாதிரி இருந்ததுன்னா அந்த டைம்ல நம்ம அதை போட்டுக்கலாம். சோ இது ரெண்டையும் வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா நீங்க கன்ஃபார்மா உங்களோட ஐகன் வேல்யூஸ் கரெக்ட். இப்ப ஐகன் வேல்யூஸ் நீங்க கரெக்ட்னு முடிவு பண்ணிட்டீங்கனாலே நீங்க என்ன எழுதிக்கலாம், கெனானிக்கல் ஃபார்ம் எழுதிக்கலாம். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் 2z ஸ்கொயர்னு எழுதினாலும் கரெக்ட் தான். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2y² மைனஸ் z ஸ்கொயர்னு எழுதினாலும் கரெக்ட் தான். ஓகேங்களா, ரெண்டுமே ஒன்று தான். வேரியபிள்ஸ் மாற்றி போட்டிருக்கிறோம் அவ்வளோதான். கெனானிக்கல் ஃபார்மில் ஒன்றும் பெரிய மிஸ்டேக் கிடையாது. நீங்கள் என்ன ஆர்டரில் ஐகன் வேல்யூஸ் அரேஞ்ச் பண்ணுறீங்களோ அந்த ஆர்டரில் உங்களுக்கு இங்கே கெனானிக்கல் ஃபார்ம் கிடைக்கும். ஓகே, ஸோ ஆக்சுவலாக நம்ம ஃபஸ்ட்டு மைனஸ் ஒன்க்கான ஐகன் வெக்டர் தான் எழுதியிருப்போம். அடுத்தது 2க்கான ஐகன் வெக்டர் எழுதியிருப்போம். அதுக்கப்புறம் தான் இந்த ரிப்பீட்டட் ஐகன் வேல்யூ வரும். ஸோ இந்த மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2y² மைனஸ் ஜெட் ஸ்கொயர்ங்கிற கெனானிக்கல் ஃபார்ம் தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஓகேங்களா, ஓகே. ஸோ தேங்க்யூ. இதுக்கு முன்னாடி ஒரு சில ஒரு வீடியோவில் நம்ம ஏ மைனஸ் லாம்டா ஐ இன்டூ எக்ஸ் ஈக்குவல் டு 0 போட்டோம் இல்லைங்களா, எக்ஸ் ஈக்குவல் டு 0னு. ஸோ கேஸ் 2 ஏதோ ஒன்று கேல்குலேட் பண்ணும்போது ஒரு 0 மட்டும் போட்டிருக்கோம், அந்த மாதிரி போடக்கூடாது. நீங்கள் மேட்ரிக்ஸ் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோன்னே 3 0 கண்டிப்பாக இங்கே எழுதணும். ஸோ எந்த ஸ்டெப்னா X1, X2, X3 இந்த லாம்டா எழுதுவோம் இல்லைங்களா. லாம்டா இந்த பர்டிகுலர் மேட்ரிக்ஸ் எழுதணும்னா மைனஸ் லாம்டா 1 1 1 மைனஸ் லாம்டா 1 1 1 மைனஸ் லாம்டா இந்த மாதிரி எக்ஸிஸ்ட் ஆகிடுவோம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி எழுதும்போது டெஃபினட்டாக இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் 3 0 எக்ஸிஸ்ட் ஆகும். ஒரு 0 போடக்கூடாது, 3 0 போட்டு எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ. ஐ திங்க் ஒரு யூனிட்ல நம்ம ஒரு கான்செப்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ஒரு கான்செப்ட் நீங்க படிச்சீங்கனாலே ஈஸியா உங்களால இந்த யூனிட்ல ஒரு 16 மார்க் டெஃபினட்டா ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு ஏதாவது அரியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, யாருக்காவது இது தேவைப்படுது, இல்லை மேக்ஸ் அரியர் எக்ஸாம்ஸ் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறதே தெரியாத ஒரு சுச்சுவேஷன்ல தான் நம்ம இருக்கிறோம். ஸோ ஒரு நாளைக்கு பார்த்தா அரியர் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்கங்கிறாங்க. டைம் டேபிள் ஒரு ரெகுலேஷனுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க, இன்னொரு ரெகுலேஷன்ஸ் கொடுக்கலாம். அந்த மாதிரி நிறையா இஷ்யூஸ் போயிட்டு இருக்குது. வாட் எவர் இட் மேபி, உங்களுக்கு இந்த வீடியோ ஒர்த்து அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து அதை படிச்சுக்கிட்டோம். ஓகே, தேங்க்யூ.